ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2 மினிட்ஸில் ஒரு ஸ்டோரி. ஒரு மரத்து மேலே ஒரு பெரிய குரங்கு கூட்டம் இருந்திருக்கு. அப்போ குளிர்காலமாக இருந்தனால அந்த குரங்குகளுக்கெல்லாம் ரொம்ப குளிராக இருந்திருக்கு போல். கூட்டத்தில் இருந்த ஒரு குரங்கு, நமக்கு ரொம்ப குளிருதில்ல, நம்ம நெருப்பு பற்ற வச்சு அது பக்கத்தில் இருந்தோன்னா நமக்கு குளிராதுன்னு சொல்லியிருக்கு. அதை கேட்ட இன்னொரு குரங்கு பறந்துட்டு இருந்த விண்மினி பூச்சி வெளிச்சத்தை பார்த்து அது தீன்னு நினச்சி அதை பிடிச்சி அதுக்கு மேலே மரக்கம்பு சகிரியெல்லாம் போட்டு ஊது ஊதுன்னு ஊதி நெருப்பு வர வைக்க ட்ரை பண்ணிச்சோம். அப்போ பக்கத்தில் மரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த ஒரு பறவை வந்து, இது விண்மினி பூச்சி, இதுல இருந்து நெருப்பு வராது அப்படின்னு அந்த குரங்கு கிட்ட சொல்லிச்சான். ஆனால் அந்த குரங்குக்கு அது புரியவே இல்லையாம். அந்த குரங்கு கூட்டம் அந்த பறவை சொல்றதை கேட்காம ஒவ்வொரு நாளும் அதே மாதிரி ட்ரை பண்ணிட்டே இருந்துச்சான். ஒரு நாள் வழக்கம் போல அந்த குரங்கு விண்மினி பூச்சை பிடிச்சி நெருப்பு வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அதை பார்த்த பறவை வழக்கம் போல அதுவும் வந்து, இதுல இருந்து நெருப்பு வராதுன்னு சொல்லிச்சான். உடனே அந்த குரங்குக்கு ரொம்ப கோபம் வந்துச்சான். அந்த பறவையை பிடிச்சி தன் காலாலையும் மிதிச்சு கொண்டு போட்டுருச்சான். நம்ம லைஃப்லயும் இந்த மாதிரி கண்டிப்பா ஒரு ஆளையாவது பார்த்துருப்போம். ரொம்ப ஸ்டபனா, நான் நினைக்கிறது சொல்றது மட்டும்தான் கரெக்ட் அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணுவாங்க. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்க நல்லதுக்காக நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்க அதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. காலப்போக்கில் நமக்கு தான் டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் வரும். அதனால ஒருத்தவங்க இந்த மாதிரி இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா சரியோ தப்போ அவங்க பண்றதை அவங்க பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக்கில் விடுறதுதான் அவங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. அண்ட் மறக்காமல் ஜேசன் லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் பார்க்கலாம். டாடா, பாய்.